வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல கத்திரிக்காய் கறி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நான் இங்க 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு இருக்கும் இது. எந்த கலர் கத்திரிக்காய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு 100 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி நல்லது இப்படி இருக்கும். இதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருந்து வடிகட்டின்றலாம். 100 ml தேங்காய் பால் ரெடி ஆயிடுத்து. இப்போ டொமேட்டோவை அரைச்சிக்கலாம். 2 டொமேட்டோ மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு 50 ml தண்ணியை விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். இப்போ ரெடி ஆயிருக்கு. அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு பொடிசா நறுக்கின இஞ்சியை சேர்த்துப்போம். 3 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துட்டுலாம். 1 வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் வெட்டிந்து சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். இப்போ மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், கறி பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச கறி பொடி நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அரைச்ச டொமேட்டோவை சேர்த்துட்டுலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இது 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுண்டு தேங்காய் பாலை சேர்த்துட்டுலாம். மறுபடியும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. இது போதுமானது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டுலாம். இது சாதத்தோட தொட்டும் சாப்பிட முடியும், பிசைஞ்சும் சாப்பிட முடியும். ஈவன் சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பரான காம்பினேஷன் தான். நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு. எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சீஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.